அனைவருக்கும் வணக்கம். அறிவதி சண்முகமும் கவிஞர் வீடு சமையல் சேனல்ல இன்னைக்கு ஒரு உப்மா பார்க்க போறோம். தயிர் உப்மான்னு சொல்லலாம். அந்த தயிர் உப்மா என்னன்னா, இதுல எடுத்து வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து ஒரு அழகு ஒரு நாள் பழைய தயிர் இல்ல ரெண்டு நாள் பழைய தயிர், ஓரளவு புளிப்பு தெரியணும். இந்த வெயில்னால எனக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்ததுனால ஒரு நாள் பழைய தயிர் எடுத்துக்கிட்டேன். நல்லா அரிசியை கழுவிட்டு இதுலயே ஊற வச்சு வச்சுட்டேன். அந்த தயிரையும் போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பெசரி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அதை ஊற விட்டுறணும். அந்த மாதிரி ஊறிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து ஒரு அரை அளவுக்கு அளவுக்கு அரை கப்பு அளவுக்கு தேங்காய், மூணு பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சை மரத்தோட ஒரு மூடி தான் எடுத்துக்க போறேன். கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, அதோட கூட கொஞ்சம் பெருங்காயம், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதுதான். இப்ப இதை வந்து நல்லா ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை கப் முதல் ரெண்டு கப்பு ஊத்தலாம் தண்ணி. அரைச்சிட்டு கரகரன்னு அரைக்கணும், நைஸா இருக்க கூடாது, கரகரன்னு அரைக்கணும். அரைச்சிட்டு கழுவி ஊத்துற தண்ணி ஒரு அரை கப்பு அளவு இருக்கும். இதை தாளிச்சு அதை ஊத்தி நம்ம கிளறணும். அதை அரைக்கும் போது இதற்கு பாருங்க, பச்சை மிளகாய், தேங்காய் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நான் கொஞ்சம் உப்பையும் அதில் போட்டுடுறேன். போட்டு எல்லாம் சேர்த்து ஒன்னா அரைக்க வேண்டியதுதான். இப்போ இதுல வந்து ரெண்டு மணி தண்ணி ஊத்தி அரைச்சாச்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், நான் இப்படி அரைச்சி வச்சிருக்கேன். அதாவது ரொம்ப நைஸா கிடையாது, ரொம்ப இதுவா கிடையாது. பாருங்க ரவை தெரியுது பாருங்க. இந்த மாதிரி ஒரு ரவை பதத்துல அரைக்கணும். இதுல நான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இந்த எண்ணெய் வேணுங்க, ஸ்பெஷலாக உப்புமா போகணும் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுக்கும் எண்ணெய் கொஞ்சம் வேணும். எலுமிச்சை பழத்தை ஒரு பழம் வந்து இதில் புளிப்பு வாயில் விட்டு பார்த்தேன். ஒரு நாள் பழைய தயிராக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைப்பட்டால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் புழிஞ்சுக்கிறேன். இதை ஒரு பழத்தையும் புழிஞ்சிடுறேன். நான் ஒரு மூடி சொன்னேன், ஒரு பழத்தையும் நான் இதில் புழிஞ்சிடுறேன். மொத்தத்துக்கு ரெண்டரை கப்பு தண்ணி, தயிர் ஒரு கப்பு, அரிசி ஒரு கப்பு, இது வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு, கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சு அடங்கினோன்ன ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதோட கொஞ்சம் பெருங்காயம். நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்காக எண்ணெய் விட்டுருப்பேன் கருவேப்பில. இது நல்ல ஒட்டாம கிளறணும். தீய நல்லா குறைச்சிடுங்க. இப்போ எனக்கு தண்ணி டக்குன்னு வத்திருச்சுன்னா வேகத்துக்கு தண்ணி பத்தாது, அதனால நமக்கு இந்த மீதி இருக்க அரை கப்பு தண்ணி, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அரை கப்பு தண்ணி இதில் வந்து வடிச்சுட்டு ஊற்றிட்டான்னு அந்த அரை கப் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். உப்பும் போட்டு நம்ம அரைச்சாச்சு. இனி வந்து நம்ம நல்லா கிளறணும். கிளறிட்டு தீயை குறைச்சி வச்சு நல்லா மொத்தையாக நல்லா கிளறி இறக்கணும். நான் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இறக்கணும்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை சர்வ் பண்ணலாம். நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த மாதிரி சேர்ந்து வந்த மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ நல்லா வெந்து அந்த ரவையும் வந்து நான் மூடி போட்டுட்டு போகிறேன். ரவையும் வெந்து அதுக்கப்புறமா நல்லா சாஃப்டாகி நல்லா அப்படி திரண்டுட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கணும். இப்போ நல்லா தீயை குறைச்சிட்டு மூடி போட்டுடலாம். இப்போ இந்த மூடியை போட்டுடலாம். போட்டுட்டு மேலே தரண்டி வச்சுட்டு அது பாட்டுக்கு இருக்கணும். நல்லா இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேகணும். இடையில ஆனால் கிளறி விடணும். போட்டனே விட்டுடக்கூடாது. இடையில கிளறி விட்டுட்டு நல்லா அப்படி திரண்டு வந்து அப்படி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்தோம் அப்படின்னா சர்விங்க்கு ரெடி. இப்போ இந்த உப்புமா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு நிமிஷம் ஆயிருக்கும்னு வச்சுக்காங்க. நான் திறந்துடுறேன். நடு நடுவில் நான் வந்து திறந்து கிளறினேன். நல்லா அரைச்சி பாருங்க, ரெடியாக இருக்கு, நல்லா வெந்திருக்கு. நான் கொஞ்சம் வெந்திருந்து சேர்ந்து கொஞ்ச நேரம் வேகட்டமே விட்டது பாருங்க, நல்லா வெந்திருக்கு பாருங்க. இதை கிளறி இறக்க வேண்டியதுதான். இதுக்கு இடையில இந்த ஓரங்களில் காமிக்கிறேன் பாருங்க. எப்பவுமே இந்த தீஞ்சல் அப்படிமாங்களே, அடி பிடிச்சிருக்க அடி பிடிச்சது. இது வந்து நல்ல நிதானமாக சுரண்ட, இப்போ நான் சுரண்ட ஒரே சத்தமாக இருக்குது, அதனால நான் சுரண்டலை. நிதானமாக உட்காந்து இதை சுரண்டி எடுத்து இதை சாப்பிடலாம். இது வந்து தொட்டுக்கிறது. இந்த உப்புமா பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபனுக்கு நைட் டின்னருக்கு அப்படிலாம் இல்லைங்க, இது ஒரு ஸ்நாக் மாதிரி தான், ஒரு நல்ல ருசியான ஸ்நாக்கு. நம்ம வந்து ஒரு பதினோரு மணி டைத்துல சும்மா ஒரு புடிக்கொழுக்கட்டை மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் நம்ம டீ சாப்பிடும்போது இது ஒரு வாய் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் எடுத்துக்கலாமே தவிர ஒரு டின்னருக்கோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இது சரியா வராது. இது அள்ள வேண்டியதுதான்.
तयिर उपमा तयिर ऊरा वच्च कुछ उप कारम पुलिप्पान उपमा पात्तिरुक्कींगा ट्राई पण्णि पारुंग मासमा इरुक्किर पिळ्ळैंगळुक्कु से एंजॉय पण्णि सापिडुवांग अवंग अदि सेंजु कोडुंग अप्पडि इरुक्किर उंग वीट्ल अदि सेंजु कोडुंग मीन मत्तवंगळुम एल्लारुम नल्ला अदि एंजॉय पण्णि सापिडलाम ओरु बुक् पडिच्चिट्टु ओरु टीवी पार्त्तिट्टु सापिडुरदुक्कु रोम्ब नल्ला इरुक्कुम सो मीन्डुम इदे मादिरि उंगळुक्कु पिडिच्च एनक्कु तेरिंज रेसिपियोड उंगळै सन्दिक्किरेन् नन्रि वणक्कम।